நீங்கள் பார்த்து குமார் அடிஷன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கிளாஸ் டைப்பில் லேட்டஸ்ட் வெர்ஷன் டைப்பில் உங்களுக்கு போட்டிருக்கோம். உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாக் பேனல் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிளாக் பேனலில் பார்த்தீங்கன்னா டபுள் இது இருக்கும். உங்களுக்கு இதுங்க பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் இருக்கும். இது கிளாஸ் டைப்பு, இங்கே வந்து பிளாக்ல வந்து மேட் ஃபினிஷிங் டைப்பில் தான் பேனல் போட்டிருக்கோம். லுக்கு வேறு லெவலில் இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சப் கண்ட்ரோல் உங்களுக்கு இது உங்களுக்கு ப்ளூ லைட் போட்டிருக்கோம். ரொம்ப கண்ணு குசாமல் இருக்கும். கம்பெனிலாம் லுக் மைல்டாக இருக்கும். அந்த மாதிரி மைல்டாக வர மாதிரி லைட் எழுதி வச்சுருப்போம் உங்களுக்கு. அதே மாதிரி மூவ் கிட்டது வர என்கோடர் இருக்குது உங்களுக்கு. இது உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு சரௌண்டுக்கு சென்டருக்கு சப்வூஃபர் பேஸு ட்ரிபிளு. அப்புறம் நீங்கள் ஆப்டிக்கல் கோஆக்சல் யூஸ் பண்ணுறதுக்கு டிவி இன்புட் அது மாதிரி பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் போட்டிருக்கும். அதுமாதிரி கண்ட்ரோல் என்ன பர்பஸ் பண்ணால் அது கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றிட்டே இருக்கும். உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக கண்ட்ரோல் சுற்றிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைப் தான் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இதாக இருக்கும். சுவிட்சு பார்த்தா உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடல் டைப் ரவுண்ட் டைப் சுவிட்சு உங்களுக்கு நார்மலாக சொன்னது இல்லாமல் ரவுண்ட் டைப் சுவிட்சு போட்டிருப்போம் உங்களுக்கு. அதேமாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் டிஸ்பிளே வரும். உங்களுக்கு நம்ம நார்மலாக ப்ளூ லைட் மட்டும் எரியிற மாதிரி இல்லை க்ரீன் எரியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் டிஸ்பிளே வர மாதிரி லுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி டைப் எல்இடி டைப் தான் உங்களுக்கு யூஎஸ்பி போர்டு போட்டிருப்போம் உங்களுக்கு. வாங்க உள்ளே என்னென்ன போர்டு போட்டுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எப்பவுமே நம்ம ஆடியோ போர்டில் ஃபைவ் பாயிண்ட் செட்டில் போடுற எல்லாமே நியோ போட்டிருப்போம். நியோ உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் ஃபோர் ட்ரான்ஸ்டர் டைப்பும் போடுவோம். 600 வாட்ஸ் உள்ள ஃபோர் ட்ரான்ஸ்டர் போட்டிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னா இந்த போர்டு பார்த்தீங்கன்னா 10 லீஃப் போட்டிருப்போம். லீஃப் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு ஹீட் எதுவும் ஆகாது. மற்றது ஹீட் சீங்க வந்து லீஃப் கம்மியாக போட்டிருப்போம். கம்மியாக போட்டால் ஹீட் ஆகும். இதுக்கு ஹீட் ரிடியூஸ் ஆகிறதுனால தான் உங்களுக்கு லீஃப் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேன் பக்கத்துலேயே போட்டிருப்போம். 12 ஜேபில் 1000 யூஸ் பண்ணாவும் லோ வோல்ட்டேருந்து ஹீட் ஆகக்கூடாது தான் லீஃப் மொத்தமாக இருக்கும். ஃபேன் பக்கத்தில் வச்சுருப்போம். அதேமாதிரி இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர் போர்டு. உங்களுக்கு மற்ற காட்டிலையும் நம்மளது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம போர்டு எல்லாமே எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு சப்வூஃபர் போர்டு. இது வந்து ரிமோட் கிட்டு. இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. லெஃப்ட் ரைட் இருக்கும், சரௌண்ட் இருக்கும், பேஸ் ஸ்டெப் இருக்கும், சென்டர் சப்வூஃபர் எல்லாமே இருந்தாலும் இது எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் போர்டு ஆட் பண்ணிருப்போம். ப்ரீ போர்டு ஆட் பண்ணியிருப்போம். ஏன்னா உங்களுக்கு பேஸ் குவாலிட்டி தெளிவாக இருக்கணும். நம்ம லோடு பண்ணாமல் பஞ்சிங் நல்லா வெயிட்டாக இருக்கணும். தான் நம்ம இதுக்கு வந்து சப்ரி போர்டு ஆட் பண்ணியிருப்போம் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போர்ஸபிள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹெவியாக தான் 10 ஆம்ப்ஸ் தான் போட்டிருப்போம். அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேன்வா ஒரிஜினல் கெப்பாசிட்டி தான் போட்டிருப்போம். 10,663 வோல்ட்டு உங்களுக்கு 4 MFP தான் போட்டிருப்போம். 2 போடாமல் 4 போட்டிருப்போம். அதேமாதிரி டைவேர்டு பார்த்தீங்கனாவும் உங்களுக்கு 50 மெட்டல் டைவேர்டு தான் போட்டிருப்போம். நல்லா ஹெவியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைவேர்டு கெப்பாசிட்டி உங்களுக்கு 1025 உங்களுக்கு 2 ஃபில்டர் போட்டிருக்கோம். அது 12 இது தனியாக ஒரு ஃபில்டர் தனியாக போட்டிருப்போம். இது நம்ம வியூ மீட்டர் அதுக்காக தனி இது போர் சப்ளை கே உங்களுக்கு. இது 2025 உள்ள 3 ஆம்ப்ஸ் டேவிட் போட்டிருப்போம். எல்லாமே ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போடுது. 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போடு. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்புக்காகவும் அடுத்து சென்ட்ரு லெஃப்ட் ரைட் சரௌண்டு அதான் உங்களுக்கு 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போடுது. இது நம்ம எப்பயுமே போடலாம். இது கணேஷ் வர புது மாடல் டைப்பில் உங்களுக்கு 10 ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருப்போம். 5 சேனலுக்காக உங்கள் கணேஷில் போட்டிருப்போம் உங்களுக்கு. இது வந்து நம்ம கெய்னர் போர்டு. உங்களுக்கு கெய்னர் போர்டு எதுக்காக யூஸ் பண்ணனா உங்களுக்கு நீங்கள் ஏஆர்சி இன்புட் தரீங்க. அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு சாங்ஸும் ஒரு மாதிரி வேரியேஷனாக இருக்கும். கெயின் அதிகம் கெயின் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து ஏஆர்சி ஆப்டிக்கல் குவாய்ஸ் இன்புட் தந்திங்கன்னா அந்த அவுட்டு எடுத்து இதில் கெய்னர் மூலிமா போகிறனால உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடணும். ட்ரான்ஸ்ஃபர் வந்து நாய்ஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கெயின் மீடியமாக இருக்கும் உங்களுக்கு. ஐசி டைப் போட்டால் ஓவர் கெயின் அதிகமாக இருக்கும், கத்துற மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி வராமல் நாய்ஸ் எதுவும் வராது, துல்லியமாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயரிங் நீட்டாக இருக்கும். எல்லாமே ஹீட்சிங் ஸ்லீவ் போட்டுக்கோங்க. உங்கள் ஒயரிங்கே எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும். எல்லாமே ஹீட்சிங் ஸ்லீவ் போட்டு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாவும் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு எஃப்எம்க்கு ஏற்கனவே கொடுத்துருப்போம். இது உங்களுக்கு ஏஆர்சி, இது கோஎக்சல், இது ஆப்டிக்கல், 3 ஆப்ஷன். இது வந்து டிடிஎஸ் டல்பி சப்போர்ட் போர்டு வச்சுருப்போம் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிஹெச் டிவிடி டிவி இது 2.9 இன்புட் தருக்கும். இது வந்து எம்டி தான் இருக்கும். இதுக்கு பதிலாக இந்த நம்ம ஏஎஸ்சி போர்டு வச்சுனாலும் இது எம்டி வச்சுருப்போம். இது சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா மற்ற காட்டிலையும் இதில் பார்த்து நம்ம திரும்பியில் போட்டிருப்போம். ஏன்னா 12 ஜேபி யூஸ் பண்ணுறது ஒவ்வொரு இது ஒயர் ஹீட் ஆகும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஆகக்கூடாதான் தான் டெர்மினல் டைப் போர்டு நல்லா ஹெவியாக இருக்கும். இது நார்மலி ஏஎஸ்சி போல லெஃப்ட் ரைட் வருது, சரௌண்டுக்கு வரும், சென்டருக்கு கொடுத்துருவோம். அந்த மாதிரி வருவோம். ஃபீஸ் கண்ட்ரோல் போட்டுப்போம். ஒயர் பார்த்தா இல்லை எவரெஸ்ட் ஒயர் தான் போட்டுப்போம் உங்களுக்கு. எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. ஒயரிங் பார்த்தா நீட்டாக இருக்கும். அம்மி நாய்ஸு சுத்தமாக 1% கூட வராது. நல்லா நீட்டாக தெளிவும் எல்லாமே உங்களுக்கு ஹீட்ஸிங் ஸ்லீவ் போட்டு தான் செஞ்சுருப்போம் உங்களுக்கு. அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது, நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. செட்டு பார்த்தா அவுட்லுக்கும் நல்லா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி மாடலில் தான் உங்களுக்கு போட்டிருப்போம். நீங்கள் எந்த மாதிரி மாடலில் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி வேணாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி மாடல் பேனல் நம்மகிட்ட இருக்கும். எனி டைம் 100 மாடல் பக்கம் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணும் அந்த மாதிரி மாடல் அனுப்புவோம் உங்களுக்கு. ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, கிரே கலர் இருக்குது, இது மல்டி கலர் வச்சுருக்கோம் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தரலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேறு ஏதாவது உங்களுக்கு சேனலில் பார்த்து அந்த அதே பேனல் வேணுனாவும் உங்களுக்கு அதே பேனலில் உங்களுக்கு 2 டேஸ் டைம் கொடுத்தாலும் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன் நம்ம ஃபெசிலிட்டி நம்மகிட்ட இருக்கும் உங்களுக்கு.
தேங்க்யூ.